இந்த மறுபிறவியை பற்றி பிறப்பு மற்றும் இறப்பு எனும் சுழற்சியை பற்றி பேசாத சித்தர்களே கிடையாது. எத்தனை அம்மா, எனக்கு எத்தனை அப்பா, எனக்கு எத்தனை குழந்தைங்க, எப்பா முடியலப்பா, எனக்கு இந்த பிறவி பலனை முடித்து விடு, இந்த பிறவி எனும் பெரும் சுழற்சியை முடித்து விடுன்னு தான் பட்டினத்தார் பாடுறார். அந்த டெபாசிட்ஸ் காலி ஆகணும்னா சுத்த உஷ்ணம் கிளம்ப வேண்டும். அந்த சுத்த உஷ்ணம் கிளம்புகின்றது என்றால் நமது கர்ம பதிவுகள் அழிகின்றது என்று பொருள். இதை கடந்த நிலையில மகான்களுக்கு நோய் வருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். பெரிய பெரிய ஆட்களுக்கே வந்தது, நமக்கு வராமல் இருக்கிறதுன்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. குருவே சரணம் டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ண பாண்டிச்சேரியில் எவ்வளோ கஷ்டங்களில் இருந்தேன், எவ்வளோ ஒரு இதில் இருந்தேன், எல்லாமே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போது யாராவது ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. அது ஒரு ஹாப்பினஸ்லேயே இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு குரு எனக்கு கிடைச்சது. குருவே சரணம், தேங்க்யூ. குருவே சரணம், அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற மார்ச் 19, 2023 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு கோலாலம்பூர்லேயும், அதைத் தொடர்ந்து மார்ச் 25, 2023 மலேசியாவில் இருக்கக்கூடிய ஜோஹர் பாரு ஜேபி சிட்டியில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக உங்களது பெயரை கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியோ இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகான்களுக்கும் நோயெலாம் வருதே, மகான்களுக்கும் நோய் வருமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நிச்சயமாக வரும். மகான்களாக இருந்துட்டால் மட்டும், ஞானிகளாக இருந்துட்டால் மட்டும் நோய் வராதா அப்படின்லாம் கேட்டால் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நிச்சயமாக அவர்களுக்கும் நோய்கள் என்பது வரத்தான் செய்யும். நோய்கள்னால் நீங்கள் இப்போ ஜென்ரலாகவே என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இந்த யோகம், யோக பயிற்சி, வாசி யோகமோ, த நம்ம குண்டலினி யோகமோ, இல்லை வந்து ராஜயோகமோ, பரம்பொருள் யோகமோ, கிரியா யோகமோ, எது செஞ்சாலும் அது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி, மனதை பக்குவப்படுத்தி, ஆன்மாவோடு ஒன்றாக மாற்றி, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு கொண்டு போய் சேர்ந்து அது மோட்சம் அல்லது முக்தி அப்படின்ற நிலை அடைவதை தான் வந்து பார்த்தீங்கன்னா உச்சகட்ட நிலை என்று சொல்கின்றார்கள், பிறவியில்லா பெருவாழ்வு என்று சொல்கின்றார்கள். ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கிளியராக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பல ஜென்மங்களாக இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் நாம் செய்த அந்த பாவ புண்ணியம் இது இரண்டுமே ஒரே ஜென்மத்தில் அழிக்கப்படுகிறது. அதுதான் வந்து இந்த யோக உஷ்ணம் கிளம்பி, இந்த யோக உஷ்ணத்தினால் அந்த உஷ்ணமானது நமது சூட்சம ரீதியாகவும் ஸ்தூல ரீதியாகவும் இருக்கக்கூடிய அந்த கார்மிக் டெபாசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்மிக் டெபாசிட்ஸ்னா என்ன, அந்த கர்ம பதிவுகளை அழிக்கிறது. அந்த கர்ம பதிவுகளை அழிக்க வேண்டும் என்றால் சுத்த உஷ்ணம் மேல் நோக்கி எழ வேண்டும். அந்த சுத்த உஷ்ணம் மேல் நோக்கி எழுந்தால்தான் நமது தலைக்குள் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் மொத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகிறது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், அந்த கர்ம பதிவுகள் என்பது டெபாசிட்ஸாக சேவ் ஆயிருக்கு. அந்த டெபாசிட்ஸ் காலி ஆகணும்னா சுத்த உஷ்ணம் கிளம்ப வேண்டும். அந்த சுத்த உஷ்ணம் கிளம்புகின்றது என்றால் நமது கர்ம பதிவுகள் அழிகின்றது என்று பொருள். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில இப்போ இந்த ஜென்மத்தில் ஒரு 100 மூட்டை பாவ புண்ணியத்தை நம்ம அனுபவிச்சு முடிக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் பிராப்த கர்மாவாக இருக்கும். சஞ்சித கர்மால இன்னொரு 1000 மூட்டை இருக்கு அப்படின்னா, 1000 மூட்டையிலேருந்து 100 மூட்டை எடுத்துட்டு நீங்க பிறக்குறீங்க. இந்த ஜென்மத்தில் மட்டும் 100 மூட்டையை நீங்க அனுபவிக்கணும், பாவத்தையும் புண்ணியத்தையும் நீங்க செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி அனுபவிக்கணும்னு நீங்க வரீங்கன்னா, நீங்கள் எந்த பயிற்சியும், எந்த நல்லது எந்த கெட்டது, எந்த ஒரு யோகம் செய்யலைன்னா இந்த பிறப்புக்கு உண்டானதை மட்டும் அனுபவிச்சுட்டு உங்களது உயிர் பிரியும். உயிர் பிரியும் போது மறுபடியும் அடுத்த பிறவி எடுப்பீங்க, மறுபடியும் அடுத்த பிறவிக்கு உண்டான உயிர் பிரியும், மறுபடியும் அதுக்கடுத்த பிறவி எடுப்பீங்க, மறுபடியும் அதுக்கடுத்த பிறவிக்கு உண்டான உயிர் பிரியும். இப்படியே ஒரு 100 ஜென்மமோ இல்லை 200 ஜென்மமோ இல்லை 300 ஜென்மமோ சொல்ல முடியாது. அது பட்டினத்தார் பாடின மாதிரி, அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ, அப்பிள்ளை தான் எத்தனை எத்தனை பிள்ளையோ, எனக்கு எத்தனை அம்மா, எனக்கு எத்தனை அப்பா, எனக்கு எத்தனை குழந்தைங்க, எப்பா முடியலப்பா, எனக்கு இந்த பிறவி பலனை முடித்து விடு, இந்த பிறவி எனும் பெரும் சுழற்சியை முடித்து விடுன்னு தான் பட்டினத்தார் பாடுறார். இந்த மறுபிறவியை பற்றி பிறப்பு மற்றும் இறப்பு எனும் சுழற்சியை பற்றி பேசாத சித்தர்களே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ பல ஜென்ம கர்ம வினைகளை, இப்போ சஞ்சித கர்மால ஒரு 1000 மூட்டை இருக்கு, 100 மூட்டை இப்போ நீங்கள் எடுத்துட்டு பிறக்குறீங்கன்னா, யோகம் அல்லது தவம் நாம் செய்யும் போது இந்த 100 மூட்டையும் டோட்டலாக காலி பண்ண முடியும். ஆனால் யோகம் அல்லது தவம் செய்யாதவர்கள் என்ன பிரச்சனைனா, புதுசு புதுசாக ஆகாமிய கர்மான்னு ஒன்று சேர்ப்பாங்க.
அப்போ 1000 மூட்டைன்றது மறுபடியும் 1100 ஆகும், 1200 ஆகும், 1500 ஆகும், ஜாஸ்தி ஆகிட்டு போகும், கம்மியாவதற்கு லேட் ஆகும். மறுபடியும் அவங்க இறை அருளால் மறுபடியும் அந்த டோட்டலாக அது காலி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு உபதேசம் மூலியமாகவோ இல்லை ஃபியூச்சரில் வேறு ஜென்மங்கள் நாம் எடுக்கும்போது வேறு ஏதாவது ஒரு வழிகாட்டுதலாக அதை முடிப்போம். பட் அதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த ஜென்மத்திலேயே நாம் முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த 100 மூட்டையும் காலியாகும். போதாக்குறைக்கு இந்த 1100 இப்ப காலி போட்டோம், மீதி ஒரு 900 இருக்கு அப்படின்னா அது அடுத்தடுத்த ஜென்மத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சேர்த்து இந்த ஜென்மத்திலே வர ஆரம்பிக்கும். அப்ப அதையும் நாம் அனுபவித்து கழிக்க முடியும், சூட்டினால் அதை நாம் அழிக்க முடியும். இதுல எல்லாத்தையும் நம்ம யோக உஷ்ணத்துல கம்ப்ளீட்டா காலி பண்ண முடியும். ஆனா ஒரு சில பாவ புண்ணியங்களுடைய கணக்குகள், எஸ்பெஷலி அந்த பாவங்கள் நாம் செய்திருக்கும் போது சின்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா, அது நோய்களாகத்தான் வெளிப்படும். நோய்களுடைய வீரியம் கம்மியா இருக்கும் நம்ம பயிற்சி பண்றதுனால, ஆனால் அந்த நோய் என்பது நிச்சயமாக நமக்கு வரத்தான் செய்யும். அதனால நான் யோகம் பண்றேன், நான் தவம் பண்றேன், எனக்கெல்லாம் உடல் வலி வரலாமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கெல்லாம் இப்படி ஒரு நோய் வரலாமா அப்படிலாம் நினைக்கவே கூடாது. நாம் இந்த மனித உடல் எடுப்பது சுகமா வாழ்ந்து சுகமா சாகிறதுக்கு கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். சுகமாக வாழும் போதே இந்த மனித வாழ்க்கை என்பது நிரந்தர சுகம் கிடையாது, இறைவன் ஒருவன் தான் நிரந்தர சுகம் என்பதை தெரிந்து உணர்ந்து நீங்கள் இந்த கொடூரமான இந்த பிறப்பு மற்றும் இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் இதிலிருந்து தப்பித்தே ஆக வேண்டும். அதற்கு தான் யோக பயிற்சி. அப்ப அந்த யோக பயிற்சியை நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக சில பல நோய்கள் வரத்தான் செய்யும். அது யோகம் செய்யறதுனால கிடையாது, நீங்க செஞ்ச கர்மவினை எங்கேயோ பேலன்ஸ்ல இருக்கும், அது நீங்க ஒரே ஜென்மத்துல அழிச்சு முடிக்கிறதுனால அது முன்னாடியே வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு நோய்கள் வராம கூட இருக்கலாம், அது யோகம் செய்வதனால் ஏற்படக்கூடிய விளைவு கிடையாது. நீங்க செஞ்ச பாவ புண்ணியத்தோட தொடர்ச்சி இருக்கு, அதை நீங்க ஒரே ஜென்மத்துல முடிக்கிறீங்கன்றதுனால முன்னாடியே வருது. அதை நாம் வந்து பெரும் பக்குவத்தோடு ஏற்றுக்கொண்டு நாம் பயணம் செய்யும் போது நாம் உயர்ந்த கட்ட நிலையை அடைகிறோம், பிறவியில்லா பெருவாழ்வை அடைகிறோம். ஸோ மனித உடல் எடுக்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்து வந்துடுது, பாவ புண்ணிய கணக்குகளும் சேர்ந்து வந்துடுது. இதை நாம் பயிற்சி செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இதை நாம் அழித்து விடுகிறோம். அழிக்கும் போது சில பல நோய்கள், சில பல உடல் தொந்தரவுகள், சில பல உடல் உபாதைகள் வரத்தான் செய்யும். ரமண மகரிஷிக்கு புற்றுநோய் இருந்தது, சிவானந்த பரமஹம்சருக்கு கால் வலி வந்தது, இன்னும் வள்ளல் பெருமானுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் உடலில் ஒரு சில தொந்தரவுகள் இருந்தது, அதையெல்லாம் கடந்து தான் அவர் ஜெயித்தார். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியருக்கு சில உடல் பிரச்சனைகள் வந்தது. இன்னும் அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள், சித்தர்களோட பாடல்கள்லாம் நம்ம படிக்கும்போது தெரியும், காலையிலலாம் தவம் பண்ணாங்கன்னா உடல் உஷ்ணம் தாங்க முடியாமல் அவங்க வந்து மோஷனில் ப்ராப்ளம் வந்தது. அப்போ அதுக்காக தான் சித்த மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறாங்க, எந்த இலையை சாப்பிட்டா அது சரியாகும், எந்த பொருளை சாப்பிட்டா அது சரியாகும், இந்த மருத்துவத்தையே அதனால் தான் கண்டுபிடித்தார்கள். அப்போ என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா, இதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆகத்தான் வேண்டும். இது சின்ன விஷயம் கிடையாது, கடையில் கிடைக்கிற பொருள் கிடையாது. முக்தி என்பது பெரும் கருணையோடு இறைவன் நமக்கு கொடுத்த யோகத்தை நாம் செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து செய்தால்தான் அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எவ்வளோ அன்னதானம் பண்ணுறேன், நான் எவ்வளோ திறமையான ஆளு, நான் எப்படிலாம் நான் உட்காந்து பயிற்சி பண்ணுறேன், எவ்வளோ மணி நேரம் பயிற்சி பண்ணுறேன், எனக்கு இந்த பிரச்சனை வரலாமான்னு கேட்கக்கூடாது. அது அகங்காரத்தின் வெளிப்பாடு. யோகம் அல்லது தவம் ஒரு மனிதனுக்கு எந்த கால சூழ்நிலையிலும் அவன் உடம்பில் பிரச்சனைகளை வந்து நிச்சயமாக வந்து கொடுக்காது. ஏன்னா நம்ம செய்தவருக்குண்டான விளைவுகளை அது வெளியேற்றுகிறது. அப்போ அது வெளியேறும் போது பல ஜென்மமா நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரே ஜென்மத்தில் நாம் அதை அனுபவித்து முடித்து விடலாம். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ்ன்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்போ காலம் இப்போ கலியுகம் வரைக்கும் வந்துட்டதுனால அந்த காலத்தில் சித்தர்கள் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம் நம்ம பட தேவையில்ல. பல சித்தர்களோட குறிப்புகள் நமக்கு கிடைச்சிருச்சு, சித்த மருத்துவம் வந்துருச்சு, நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் இல்லை மூலிகையில் வச்சே நம்ம உடம்பை எப்படி நாம் விரைவாக குணப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத பற்றி இப்போ நிறைய வீடியோஸ் நம்ம பேசியிருக்கோம். சித்த மருத்துவத்தை நாம் அணுகும் போது நம் உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த உடல் தொந்தரவுகள்லேருந்து நம்மளால் ஈஸியாக வந்து வெளியே வந்துட முடியும். ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை குளிக்கிறது, அந்த ஹீட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்கு உண்டான விஷயங்கள், இளநீர் சாப்பிட்றது, மோர் குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நாம் ரெகுலராக பண்ணும்போது உடல் உஷ்ணத்தை நம்மால் கடந்து செல்ல முடிகிறது. இதை கடந்த நிலையில் மகான்களுக்கு நோய் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். பெரிய பெரிய ஆட்களுக்கே வந்தது, நமக்கு வராமல் இருக்கிறதுன்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நிச்சயமாக வந்தே தீரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல, ஒவ்வொருத்தவங்களோட உடல் சீதோஷ நிலைக்கு தகுந்தாற் போல அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.